தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு அவங்க பதவியேற்றிருக்காங்க பதவியேற்ற உடனே அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சம சூப்பரான விஷயத்த பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சைலேந்திர பாபு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவியேற்றதுல கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் சோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பாக என்னென்ன மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதற்கு முப்பது நாட்களில் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்கிறாரு அடுத்தபடியாக ஒவ்வொரு அந்த தொகுதியிலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த புகார் பெட்டியில காவல்துறை சார்பாக என்னென்ன மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கதோ புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கதோ அதன் மீது விசாரித்து முப்பது நாட்களுக்குள் அதற்கு தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான விஷயம் காவல்துறை மீது மக்கள் புகார் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் மக்களிடம் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மனித உரிமைகளை மீறாத வண்ணம் நடந்து கொள்ளப்பட வேண்டும் அடுத்ததாக காவல்துறை அவர்கள் சார்பாக காவல்துறையினருக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் வந்து சீக்கிரமாக வந்து களையப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு காவல்துறையினருக்கு மக்களிடம் வந்து மனிதாபிமானத்துடனும் மனித உரிமைகள் மீறாத வண்ணமும் நடந்து கொள்வதற்கு தேவையான பயிற்சியும் கவுன்சிலிங்கும் கொடுக்கப்படும் காவல்துறையினருக்கான அந்த குறைகளும் களையப்படும் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டி ஆகணும் பொதுமக்கள் கிட்ட காவல்துறை உங்களது நண்பனாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் அழகா தெரிவிச்சிருக்கிறாரு சோ காவல்துறையினருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவும் உடனடியாக சரி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் வகையில் அதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் சட்டம் ஒழுங்கு மீறாத வகையில் அதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சைலேந்திர பாபு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் முதலமைச்சர் அவங்க அதிரடியா சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு நியமிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லார் மக்களும் வந்துட்டு மகிழ்ச்சியில தான் இருக்கிறாங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம்னு சொன்னோம்னா காவல்துறையினர் வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு இது பொது பிரச்சனைகளில் ஈடுபடுறதும் அதே மாதிரி காவல்துறையினரை மக்கள் தாக்குறதும் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு மீறக்கூடிய செயல்கள் அதிகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக சைலேந்திர பாபு அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதற்கு ஏற்ற வகையில தான் அவரும் வந்துட்டு தன்னோட அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்துட்டு மீறாத வண்ணம் வந்துட்டு கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவருடைய பணியை சிறப்பா செய்யறதுக்கு அவருக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு தெரிவிச்சிடுங்க மேலும் சைலேந்திர பாபு அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட சந்தோஷம் சந்தோஷத்தையும் கருத்துக்கள் மூலமா வந்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க